சரோ ஜாமாலாம் வரதுக்குள்ள நம்ம சீக்கிரமா போனோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆனன் அத போன் பண்ணுவல்ல? போன் பண்ணுவோம் சரோ, நம்ம அதுக்கு முன்னாடி அங்க போனா நல்லது இல்ல. என்னம்மா என்னம்மா ஆனி வாங்க போறே, பூரி வாங்க போறேன் சொல்லிட்டு போனியே, கையில ஒரு குருவிய கூட காணோம். நாங்க என்ன ஜூ ஆரம்பிக்க போறோம்? ஆனி பூனி குருவிய வாங்கிட்ட கேக்கு வாட்டல் ஆரம்பிக்க போறோம். அதுக்கே பாத்திரம் தான் வாங்க போறோம். ஹோட்டல் கடைக்கு தேவையான நிறைய பெரிய பெரிய பொருட்கள்லாம் வாங்கிக்க போறோம். அதெல்லாம் லாரியில வரும். ஆனந்தே, நான் சொல்றது ரெண்டு தடவை கேட்க கூடாதுங்கற முடிவுல தான் தெரியறீங்களோ? நான் எத்தனை தடவை சொல்றது ஆனந்தே, எதுக்கு இப்படி தேவையில்லாம பொருட்களை வாங்கி ரூபாய் வீணாக்குறீங்க? இம்மா வீணாக்கலமா, ஹோட்டல் தான் ஆரம்பிக்க போறோம். நீ பார்க்க தானே போற? எனக்கு இது சரியா தெரியல ஆனந்தே. நீ கோமாரி உன்னை கொண்டு போய் ஆட்ட தான் போற. நீ பாருங்க தே, இப்படிலாம் பேசாதங்க. என் புருஷனை என்னையும் பிரிக்கிற மாதிரி பேசாதங்க. அம்மா, தம்பி ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றா, நீ ஏமா இப்படி பேசுறா? அவன் ஹோட்டல் ஆரம்பிச்சு நல்லபடியா வந்தா நம்மளுக்கு தானமா பெருமை. இதுல என்ன பெருமை இருக்கு மாணிக்கம்? நமக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, வியாபாரம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல நமக்கு என்ன பெருமை வந்தபோது? அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. ஹோட்டல் ஆரம்பிச்சு வந்தா அதுவும் நல்ல பிசினஸ் தான். தம்பியும் சரோஜாவும் ஆசைப்படுறாங்க, செஞ்சுதான் பாக்கட்டுமே. லாபமா நஷ்டமா உங்க இஷ்டத்துக்கு விடுமா. தம்பி ஒரு முயற்சி பண்றா, அதுக்கு நீ வாழ்த்துலனாலும் பரவாயில்ல. இப்படி எல்லாம் பேசி அவன் மனச கஷ்டப்படுத்தாதம்மா. நல்லா சொல்லுங்க, அவங்க அம்மா இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காவே. கோமரி சப்பாட்டுக்கு ஆள் வந்த உடனே ரொம்ப துள்ளுவா. ஆனந்த் வாங்க உள்ள போவோம். என்னன்னா இப்படிதான் கஷ்டப்படுத்துறவா பேசிட்டே இருப்பாவே. ஆமா, உடனே கூட்டிட்டு உள்ள வாடிடு. ஏன் பிள்ளைட்ட நான் ஒரு வார்த்தை பேசிட கூடாது. கோமரி என்னையும் பிள்ளைய அப்ப பிரிக்கலாம்னா அலையா? இம்மா எதுக்குமா அவளை திட்டுறா? நான் மட்டும் ஒத்தரிய ஒண்ணும் சொல்லிட கூடாது. உட்கார் ஆனந்தி, சாப்பிட்டு போ. வேண்டாம்மா, எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம். ஆனந்தி, பெத்த தாய் கிட்டே இப்படி சோர் வேண்டாம் கஞ்சி வேண்டாம்னு கணக்கு பார்த்துட்டு தெரியறியோ? உட்கார் ஆனந்தி. யாருக்கு கணிதா உட்கார்ந்தாலும் சாப்பிடல? அன்னைக்கு ஏதோ எங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னியே. ரெண்டு மூணு நாளா நாங்க சாப்பிடவே இல்லை, என்ன ஏதுன்னு கேட்டியலோ? கோமாரி, நீ கொழுப்பு எடுத்து வீட்டுல சாப்பிட மாட்டேன், ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன்னா என் பிள்ளை இந்த வீட்டுல நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். அவனையும் சாப்பிட விடாம பின்னாடி நீ என்ன கூப்பிட்டுறியா? கோமாரி, இங்க பாருங்க, நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன், எனக்கு வேலை இருக்கு, நான் வீட்டுல வேலை செய்ய முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் இப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிடுவேன்னு சொன்னேன். நான் சாப்பிடாத வீட்டுல என் புருஷனும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மா, அவள சொன்னால என்ன சொன்னால ஒண்ணுதாமா. சரோ சாப்பிடலன்னா நான் எப்படி சாப்பிட முடியும்? ஆனந்த், சரோஜா ரெண்டு பேரும் உட்காருங்க, சாப்பிடலாம். இல்லதா, நாங்க ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கறோம். சரோஜா அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க அம்மா அப்படிதான் ஏதாவது தெரிஞ்சு தெரியாம சொல்லுவாங்க. அதுக்காக இப்படி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல சாப்பிடாம இருக்கலாமா? ரெண்டு பேரும் உட்காருங்க, இனி வீட்டுலயே சாப்பிடுங்க. யாரும் உங்களை நீ சாப்பிட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனந்த் உட்காரு. ஆனந்த், என்னை வேண்டாம், நெய் நான் சொன்னா நீ கேப்பியா கேட்க மாட்டியா? சரோஜா நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேப்போம் தான். அப்போ ரெண்டு பேரும் முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்டயும் கேளுங்க. சரி தான். அம்மா அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைமா. நீலாமரி, என்ன இது? என்ன சொல்லிட்டு பாப்பா, சாப்பாடு என்ன இவ்வளவு மோசமா இருக்கு? உனக்கு என்னாச்சு நீலாமரி, நல்லா தானே சமைப்பா? சரிட்டு பாப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. இன்னைக்கு மத மரியா நம்ம மாதமாவை சமைச்சிருக்கா, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அப்படி இப்படி இருந்தாதான் பரவாயில்லையே, வாயிலே வைக்க முடியாமல இருக்கு. மீன் குழம்புல ஒரு வாசனே இல்ல, நாத்து அடிக்குது. நீலாமரி, மீன் ஒழுங்கா கழுவி இருந்தா இல்லையா? எமடி மாதமாவில மீன் ஒழுங்கா கழுவுனியா? கழுவுனே. எங்க மீன் நல்லா கழுவு.
எனக்கு பார்க்க கழுவுன மாதிரியே தெரியல, ஏதோ சும்மா பேருக்கு கழுவிட்டு அப்படியே வெட்டி போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஒழுங்கா கிளீன் பண்ணி இருந்தா இப்படி ஸ்மெல் வராது நீலாம்பரி? நான் நல்லா தான் கழுவுனேன். அதெல்லாம் சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாது. எங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அப்படிதான் நான் கிளீன் பண்ணி குழம்பு வச்சிருக்கேன். இஷ்டம்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா தூர கொண்டு போய் கொட்டுங்க. என்னால முடிஞ்சதுதான் நான் செஞ்சேன். சரிமா சரி, இதுக்கு மேல செய்யறத கொஞ்சம் தெரிஞ்சு செய். நான் வேணா அடுத்த தடவை மீன் குழம்பு வைக்கும் போது பக்கத்துல இருந்து சொல்லி தரமா? என்னது, அடுத்த தடவை வேற மீன் குழம்பு வைக்கணுமா? அடுத்த தடவை மட்டும் இல்லம்மா, இனி எல்லா தடவையும் நீ தான் குழம்பு வைக்கணும். இதுவே நல்லா இல்லைன்னு யாருமே சாப்பிட மாட்டீங்க. இனி அடுத்தடுத்து நானே குழம்பு வைக்கணுமா? எதுக்கு இப்படி பண்றீங்க? இது வரைக்கும் யார் சமைச்சாங்களோ அவங்களே சமைக்க சொல்லுங்க. பிரியங்கா, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, அப்படியே கேளு. சும்மா ஏத்து ஏத்து பேசாதே. இந்த தடவை சரியா வரலன்னா அடுத்த தடவை சரியா வரும். செய்யற வேலையே நம்ம சரியா செய்யறோமான்னு யோசிச்சுட்டு பாத்துட்டு செய். இதுக்கு தான் இந்த வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. உங்க இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் எடுங்க. என்னையெல்லாம் மனுஷியாவே மதிக்காதங்க. மனுஷியாவும் இந்த வீட்டு மருமகளாவும் மதிச்சதுனால தான் உன்னை இந்த வீட்ல சமையல் பண்ண சொல்லிருக்காங்க. அதனால நம்ம மாமனார் மாமியார் எல்லாரும் நல்லா சாப்பிடணும்னு நினைச்சி சமையல் பண்ணு. அப்படி நினைச்சு தான் சமைச்சே, உங்க யாருக்குமே பிடிக்கல. இத நான் எப்படி சாப்பிடுறது? எனக்கு போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் என்னாலயே சாப்பிட முடியாது. பாத்தியா, நல்லா வைக்கலன்னு உனக்கே தெரியுதா? அடுத்த தடவை சமையல் பண்ணும்போது எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு செய். அம்மா, அடுத்த தடவை மீன் வாங்கும்போது நல்லா கிளீன் பண்ணி கொடுங்க. சரிப்பா சரிட்டு பாபு, இன்னைக்கு இதை சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருக்கும் கேட்டு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிருப்பா. சரிங்கம்மா, இப்ப போய் வாங்கிட்டு வரே. அத்தை, டிவி பாக்குறீங்களா? என்னத்த டிவி பாத்துட்டு இருக்கீங்களா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கலாமா? வர வர இந்த வீட்டில் நிம்மதியா ஒரு டிவிய கூட பார்க்க முடியல. அத்தை, தலை வலிக்குது. அத்தை, இதுக்கு இப்படி நடந்துகிட்டுறாங்க. நம்மளே வந்து வழிய வழிய பேசினாலும் அவங்க பேசவே மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க, இப்ப கோபத்துல போறாங்க. அத்தை, எப்படியாவது சமாதானப்பட்டு பழைய மாதிரி பேச வைக்கணும். சொன்ன ஏமா, இப்போதைக்கு ஹோட்டல் ஆரம்பிக்க டென்ஷன்ல இருக்கோம்மா. அது வரைக்கும் அண்ணி கூட நீனும் சேர்ந்து வேலை பாருமா. அதுக்கு பிறகு வேணா நேரம் இருந்தா சரோ செய்வா. சரி சார், சாப்பிட்டு பேரோ பேசிக்கலாம். ஆனே தெளிவாங்க, அம்மிட்ட சொல்லிருங்க.
ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இந்த வீட்லயே வந்து கிடந்து வேலை பார்க்க முடியாது. சரி சரி நான் பேசுறேன். நீ முதல்ல நல்லா சாப்பிடு. சரி நீங்களும் சாப்பிடுங்க.